ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்னிஷ் நிஷ்டி. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னா, 1991 வெளிவந்த சிறந்த பிளாக் பாஸ்டர் ஹிட் திரைப்படங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நாங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பார்த்தீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வாங்க வீடியோ போறோம். இல்ல முதல்ல நம்ம பார்க்க போற திரைப்படம் என்னன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், கௌதமி, சரண்ராஜ், நிகழ்கள் ரவி நடிப்புல வெளிவந்த தர்மபுத்துரை என்ற திரைப்படம். இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பாஸ்டர் ஹிட் திரைப்படம். அடுத்து நம்ம பார்க்க போற திரைப்படம் தான் கார்த்திக் பானுப்ரியா நடிப்புல வெளிவந்த கோபுர வாசலிலே என்ற திரைப்படம். இதுவும் ஒரு மிகப்பெரிய பிளாக் பாஸ்டர் ஹிட்டை கொடுத்த ஒரு திரைப்படம். அடுத்து நம்ம பார்க்க போற திரைப்படம் என்னன்னா, சத்யராஜ் பானுப்ரியா நடிப்புல வெளிவந்த புது மனிதன் என்ற திரைப்படம். அடுத்து நம்ம பார்க்க போற திரைப்படம் பிரபு குஷ்பு நடிப்புல வெளிவந்த மிகப்பெரிய பிளாக் பாஸ்டர் ஹிட்டை கொடுத்த திரைப்படம் தான். அடுத்து வந்து சின்ன தம்பி என்ற திரைப்படம். அடுத்து கேப்டன் விஜயகாந்துக்கு, அதாவது கேப்டன் என்ற பெயர் சூடப்பட்ட ஒரு திரைப்படம்னா, அதாவது விஜயகாந்த 100வது திரைப்படம், அந்த திரைப்படம் வந்து கேப்டன் பிரபாகரன் என்ற திரைப்படம். இந்த திரைப்படம் ஒரு பெரிய பிளாக் பாஸ்டர் ஹிட்டை கொடுத்த திரைப்படம் 91வது ஆண்டுல. அடுத்து நம்ம பார்க்கறது வந்து சரத்குமார். சரத்குமாருக்கு வந்து பிளாக் பாஸ்டர் ஹிட்டை கொடுத்த ஒரு திரைப்படம் என்னன்னா, 91வது ஆண்டுல சரத்குமார் விஜயகுமார் நடிப்புல வெளிவந்த சேரன் பாண்டியன் என்ற திரைப்படம். அடுத்து மீண்டும் விஜயகாந்துக்கு ஒரு பிளாக் பாஸ்டர் ஹிட்டை கொடுத்த திரைப்படம்னா, விஜயகாந்த் சுமன் ரகுநாதன் நடிப்புல வெளிவந்த மாநகர காவல் என்ற திரைப்படம். அடுத்து ரமேஷ் அரவிந்த் சரத்குமார் நடிப்புல வெளிவந்த வசந்த கால பறவை. இந்த திரைப்படத்தில் வந்து மெயின் ஹீரோ ரோல் நடிச்சிருப்பது வந்து ரமேஷ் அரவிந்த் தான். ஆனால் இந்த திரைப்படத்தில் சரத்குமார் வந்து வில்லன் ரோல் நடிச்சிருப்பார். ஆனால் இந்த திரைப்படம் வந்து ஒரு பிளாக் பாஸ்டர் ஹிட்டை கொடுத்த ஒரு திரைப்படம். அடுத்து சத்யராஜ் பானுப்ரியா நடிப்பில் மீண்டும் இணைந்த ஒரு திரைப்படம் தான் பிரம்மா என்ற திரைப்படம். இந்த திரைப்படமும் ஒரு பிளாக் பாஸ்டர் ஹிட்டை கொடுத்த ஒரு திரைப்படம். அடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், பானுப்ரியா, மம்முட்டி நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் தளபதி என்ற திரைப்படம். இது ஒரு மிகப்பெரிய பிளாக் பாஸ்டர் ஹிட்டை கொடுத்த திரைப்படம். அடுத்து பிரபு கனகா நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் கும்பகரை தங்கையா என்ற திரைப்படம். இந்த திரைப்படமும் ஒரு பிளாக் பாஸ்டர் ஹிட்டை கொடுத்த ஒரு திரைப்படம். அடுத்து ராஜ்கிரண் மீனா, அதாவது மீனா அறிமுகமான முதல் திரைப்படம், என்றாசாவின் மனசிலே என்ற திரைப்படம். இந்த திரைப்படமும் ஒரு மிகப்பெரிய பிளாக் பாஸ்டர் ஹிட்டை கொடுத்த திரைப்படம். இந்த திரைப்படத்தில் எந்த திரைப்படம் உங்கள் மனதை கவர்ந்த திரைப்படம் என்பதை கமெண்ட்ல தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.